ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்த்டே வ்ளாக் தான். இது என்னோடய பர்த்டேவோட பிஃபோர் டே நைட்டு. இது வர்ஷினி வந்து எனக்கு தெரியாமல் அவங்க டேடியை கூட்டிகிட்டு போயிட்டு பேக்கரியில் வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. ஐஸ்கிரீம் கேக் தான். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து டைம் கிட்டத்தட்ட நைட் வந்து 12:00 இருக்கும். ஸோ கேக் வந்து ஓப்பன் பண்ணி அப்போ தான் வந்து எனக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து காமிச்சாங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த கேக்கில் வந்து என்ன ஸ்பெஷல்னால் அதில் வந்து ஹாப்பி பர்த்டே மம்மி அப்படின்னு வந்து போட்டிருந்தா. எனக்கு ரொம்பவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் டாட்டர் வந்து எனக்காக வந்து அவளோட சேவிங்ஸில் தான் வந்து அந்த கேக்கே வந்து வாங்கினா. ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பி. இதை பார்த்து வந்து நிறைய கிட்ஸ் வந்து சேவ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி சேவ் பண்ணி அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நைட்டு 12:00 தான். ஸோ வந்து கேக் வந்து கட் பண்ணுறோம். என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாரு. ஸோ கொஞ்சம் வீடியோ வந்து கிராஸாக வந்து எடுத்துட்டாரு. ஸோ நைட் வந்து நாங்கள் கேக்லாம் வந்து கட்டிங் கட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாய்க்கு வந்து அன்னைக்கு லைட்டாக வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால வந்து அவர் சீக்கிரமாக வந்து தூங்கிட்டான். ஸோ நானும் வர்ஷினியும் அவங்க டேடியும் தான் வந்து சிம்பிளாக வந்து கேக் வாங்கி கட் பண்ணோம். கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதோட ஃப்ளேவரும் சரி கலரும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் வந்து என்னோடய டாட்டர் அவளோட சேவிங்ஸில் எனக்கு வாங்கி கொடுத்தான்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட கிஃப்ட் இது. ஸோ ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. இதுவும் வந்து பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த பிக் வந்து பார்த்திங்கன்னா நான் சாய் பர்த்டேக்கு வந்து இந்த சாரீ வந்து வேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அன்றைக்கி எடுத்த பிக் தான் இது. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது கிஃப்ட், எனக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் என்னோடய பர்த்டே அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு வந்து மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னோடய பெட்டான ஃபிஷ்ஷுக்கு தான் வந்து நான் ஃபுட் போட வந்து வந்திருந்தேன். ஆஸ் ஸ்பெஷலி இது டெய்லி வந்து பண்ணுறது தான். ஸோ பர்த்டே அன்னைக்கு காலையில் வந்து ஃபிஷ்ஷை வந்து பார்த்தாக்க ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டேவை வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட் போட்டேன். அந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க் மேலே டாப் ஓப்பன் பண்ண உடனே வந்து ஃபுட் போட தான் வராங்கன்னு சொல்லிட்டு மொத்த பேரை வந்து மேலே வந்துட்டு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதை பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த ரிலாக்ஸாக வந்து அந்த ஃபிஷ்ஷு சாப்பிட்றது எல்லாத்தையும் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு வெளியே தெருவை வந்து க்ளீன் பண்ணி கோலம் ஒன்று வந்து போட்டு விட்டுருந்தேன். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் வேலை வந்து பார்த்திங்கன்னா வந்து காஃபி. ஸோ காஃபியோட டேவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக காஃபி போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். நான் தான் வந்து அன்றைக்கி வீட்டில் சீக்கிரமாக எழுந்திருந்தேன். யாருமே அன்றைக்கி வந்து எழுந்திரிக்கலை. அன்றைக்கி வந்து சண்டே வேறு. ஸோ எல்லாருமே லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சேன். என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இட்லியும் காடை சட்னியும் தான் வந்து அன்றைக்கி செஞ்சுருந்தேன். சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். அன்றைக்கி வந்து அவுட்டிங் போகிறதா வந்து பிளான் இருந்தது, அதனால் எவ்வளோ சீக்கிரமாக எது செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெளியே கிளம்பிடணும். அது சண்டே வேறு இல்லைங்களா. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் வந்து அன்றைக்கி ஷாப் வந்து லீவ் தான். ஸோ அதனால் எங்கேயாவது வெளியே அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு பிளான் இல்லை. ஸோ வந்து கார்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 11:00 இருக்கும். கார் வந்து எடுத்தாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்றத நீங்களும் வீடியோவில் என் கூடவே வந்து பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து ஒரு இடத்த வந்து டிசைட் பண்ணி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிசைட் பண்ணோம். எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மகாதேவர் மலை. இது வந்து கேவி குப்பம் கிட்ட இருக்குது வேலூர்லேருந்து. ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். ஆல்ரெடி வந்து நான் ஒன் டைம் வந்து அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். இப்போ வந்து அது ரொம்ப டெவலப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து போயிருந்தோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி க்ரீனிஷ் தான், ரொம்ப சூப்பராக இருந்தது. லன்ச் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியிலே வந்து லன்ச் வந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி க்ரீனிஷ் தான். ஒரு சின்ன மலை தான் அது, மகாதேவர் மலை அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ இங்கேருந்து தான் வந்து மலை வந்து ஸ்டார்ட் ஆகுது.
என்ட்ரன்ஸே வந்து எவ்வளோ அழகாக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருந்தது. அதுவும் பர்த்டே அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான கோயிலுக்கு போகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எனக்கு சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். அன்றைக்கி நாளே வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆச்சு. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து மலை தான். ரோடும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது நம்ம காரில் போகிறதுக்கு. கோயில் கிட்ட வந்து போயிட்டோம். பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக, அந்த சிலையெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பாருங்க அந்த சிலையெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக வந்து வச்சுருக்காங்க. இதுதான் வந்து திருக்கோயில் செல்லும் வழின்னு போட்டிருக்காங்க. படிக்கட்டு தான், படிக்கட்டில் ஏறி போகணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய விநாயகர் வந்து வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய விநாயகர், அந்த விநாயகர் மேலே வந்து குரங்குங்களாம் ஏறுற அளவுக்கு, அந்த அளவுக்கு வந்து ஹைட்டாக இருந்தது. அது கொஞ்சம் மங்கீஸ் தான் வந்து அங்கே அதிகமாக இருந்தது மலையில். நம்ம எடுத்துகிட்டு போகிற திங்ஸ்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஏமாந்தாக்கா மொபைலில் கூட வந்து அது தூக்கிட்டு போயிடுதான், அந்த அளவுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான மங்கீஸ் வந்து இருக்காங்க. நிறைய பேர் வந்து மொபைல் வந்து எடுத்துகிட்டு போயிடுமா, அதனால் கையில் வச்சுருக்க திங்ஸ்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே இருக்கவங்க. ஸோ விநாயகர் வந்து பாருங்கள், அந்த விநாயகர் மேலே ஒரு மங்கி உக்காண்ட்ருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இந்த ஃப்ளவர் வந்து அங்கே ஸ்பெஷலி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நாங்கள் பார்த்ததில்லை. ஸோ அந்த ஃப்ளவர் தான் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து லிங்கத்துக்கு மேலே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ லிங்கத்துக்கு மேலே அந்த ஃப்ளவர் வச்சுருந்தாங்க, பார்க்கவே வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. பொறுமையாக ரிலாக்ஸாக வந்து நாங்கள் படிக்கட்டு மெதுவாக வந்து ஏறிட்டு சுற்றி வியூஸ்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து சைலண்ட்டாக இருந்தது பிளேஸும். நாங்களும் வந்து மெதுவாக வந்து போயிட்டு இருந்தோம். பாருங்கள் ஒரு இடம் கூட பாக்கி இல்லை இந்த மங்கீஸ்க்கு. எல்லா இடத்துலையுமே மங்கியை வந்து பார்க்கலாம். சாய்க்கு வந்து மங்கினா வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் வந்து அந்தளவுக்கு பயமும் இருக்கும். ஸோ கொஞ்சம் பயந்து பயந்து வந்துருமா வந்துருமான்னு சொல்லிட்டு ஆனால் அதையே தான் வந்து பார்த்துட்டு வந்திருந்தான். வியூ வந்து பாருங்கள், நான் மலையிலிருந்து இந்த வியூ வந்து எடுத்திருந்தேன். சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீனிஷ் தான், தென்னை மர தோப்பு அந்த மாதிரி வயல் அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப க்ரீனாக இருந்தது. அவ்வளோதான் சாமியை பார்த்துட்டு இப்போ கீழே வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் தான், ஏன்னா மகாதேவர் மலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் இல்லைங்களா. ஸோ வந்து சிவன் தான் வந்து அங்கே மெயின். ஸோ உள்ளே வந்து சாமியை வந்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே இறங்கிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வர வழியெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக சீனரிஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் காரை ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் கூட நாங்கள் பிக் பண்ணிக்கிட்டோம். அந்த மலையே பாருங்கள், ஏதோ மலைக்குள்ளே போகிற மாதிரி வழி வந்து பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பர்த்டே வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.